கியூஏ செக்ஷன் வந்தது குத்தமாங்க. எங்க இப்படிலாம் கேள்வி கேக்குறீங்கன்ட்டு பாக்குற நம்மளையும் யோசிக்க வைக்கிற வகையில தான் ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஒரு சிலருடைய அலப்பறைகள்லாம் தாங்கவே முடியல, எப்படா இவங்க வருவாங்க, இவங்க கிட்ட எப்படா அந்த கேள்வி எல்லாம் கேட்கலானே இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா ரீசெண்டா பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட சாட் பண்ணாங்க. அவங்க கிட்ட உங்களோட இந்த சைஸ் என்ன, அந்த சைஸ் என்ன, இப்படி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு அவங்களை கடுப்பேத்துனாங்கன்னு பார்த்தா அவங்களும் ஒரு செம்மையான பதில் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதாவது உங்க கூட பிறந்தவங்களுக்கும் இது எல்லாமே இருக்கும், அதனால என்ன டவுட்டா இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, அப்படி இல்லனா அவங்களோட டி-ஷர்ட்டை ஜூம் பண்ணி பாருங்க, அதுக்கு குட் லக் அப்படி எல்லாம் சொல்லி பதிலடி கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்ப வர நிறைய பெண்களா இருக்கட்டும், நிறைய நடிகைகளா இருக்கட்டும், ரொம்ப போல்டான ரிப்ளைவே கொடுக்கறாங்க. ஏன்னா சின்ன திரையில இப்பதான் ஒருத்தங்க என்ட்ரி கொடுத்தாங்க, இந்த ஒரு சீரியல் மூலமா இவங்களுக்கு ஓரளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாங்க. அவங்க வேற யாருமே இல்லங்க, ராஜாராணி 2 சீரியல்ல சந்தியா கேரக்டர் பண்ணிட்டு வர ரியா தான். இவங்க ஒரு டான்சர் அண்ட் மாடலா இருந்தவங்க இப்போ இந்த சீரியல் மூலமா ஆக்ட்ரஸா களமிறங்கிருக்காங்க. கண்டிப்பா ஐபிஎஸ் ஆக்கியே தேர்வோம் அப்படின்ட்டு அந்த சீரியல் டீம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்க. ஆனா சிவகாமி தேவி என்ன பண்ணுவாங்க தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கணும். சரி கண்டென்ட் தான் என்னமா, தேவையில்லாதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ற, சும்மா வளவலன்னு ஜவ் மிட்டாய் மாதிரி இழுக்கிற, இப்படி நிறைய பேர் திங்க் பண்றீங்க. சோ என்ன கண்டென்ட் அப்படின்னா, ரியா அவங்களுடைய ஃபேன்ஸ் கூட சாட் பண்ணிருக்காங்க. இதுல ஒருத்தர் தேவையில்லாத கேள்வியை கேட்டு பல்ப் வாங்கியிருக்காரு. ரியா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எப்படி உங்களை உஷார் பண்ணணும்னு மட்டும் டிப்ஸ் கொடுங்களேன், நான் ரொம்ப நாளாவே உங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பிளீஸ் ரியா பிளீஸ் இது போல கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு ரியா டென்ஷன் ஆகாம ஐயோ நான் ஆல்ரெடி கமிட்டட் ப்ரோ அப்படின்ட்டு சிங்கிள் வேர்ட்ல சூப்பரா முடிச்சுட்டாங்க. என்னது கமிட்டடா, அப்ப உங்க பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்ட்டு நிறைய பேர் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை இப்ப சர்ச் பண்ணிட்டு வராங்களாம். இப்படி தொடர்ந்து பல பேர் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த நபர் யாருன்றத கூடிய சீக்கிரம் இவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாங்க. ரீசெண்டா இவங்க எழில் கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ் போட்டாங்க, எழில் இவங்களுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அவரா இருக்குமோன்ற கேள்வியும் வந்திருக்கு, அதுக்கு பதில் இவங்க தான் சொல்லணும். என்னமா ராஜாராணி 2 பத்தி பேசிட்டு இருந்தா அப்படியே என்ன பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஜம்ப் பண்ணிட்டா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நெக்ஸ்ட் பாக்க போறதே பாக்கியலட்சுமி சீரியலோட அப்டேட் தாங்க. என்னன்னா கோபியோட பிளான் சக்சஸ் ஆச்சா இல்லையா, பாக்கியோட நிலைமை என்ன அப்படின்ட்டு அவங்களுடைய குடும்பமே கதறிட்டு இருக்கு. இந்த அம்மா நல்லா சமைச்சு போடுறன்ற பேர்ல 15 பேருக்கு பாய்சனை வச்சுட்டாங்கன்ட்டு கோபி சொல்ல, இதை யார்கிட்ட கோபி சொல்லிருக்காருன்னா ராதிகா கிட்ட சொல்லிருக்காரு. கோபி பிளான் போட்ட விஷயம் ராதிகாக்கும் தெரியாது, பாக்கியாக்கும் தெரியாது, அதனால தேவையே இல்லாம ராதிகா பாக்கியா மேல கோபப்பட்டு பெரிய பிரச்சனையாவே மாற போதுங்க. கோபி எதனால இந்த பிளான போட்டிருக்காருன்னா, அதாவது பாக்கியா அண்ட் ராதிகா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாதானே அடிக்கடி மீட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்கே வேட்டு வச்சனா கண்டிப்பா இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுல அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஒரு பிளான பண்ணிருக்காராம். பாக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா பாக்கியா ஜெயிலே இருப்பாங்களா இல்ல ஜாமீன்ல கோபியே எடுப்பாரா, இவருடைய பின்னணி என்னன்ட்டு எழில் கண்டுபிடிப்பாரா, இது போல கேள்விகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது கடைசி வரைக்கும் உண்மை யாருக்கும் தெரிய போறது இல்ல, இந்த சீரியல் எத்தனை வருஷம் இழுக்க போறாங்கன்ற டவுட்டும் வந்திருக்கு. பாக்கியாவுடைய நிலைமையை பொறுத்திருந்து பாக்கலாம். அதுக்கு முன்னாடி கோபியோட இந்த திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல இருந்து பாக்குறேன், அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.